வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களின் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்றைக்கி வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது நிவர் புயலோட மாலை நாலு மணி நிலவரத்தை பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடல் வந்து நம்ம நினச்சதை விட ரொம்பவே சீற்றமாயிட்டே இருக்குது. கஜா புயலுக்கு கூட இந்த அளவுக்கு சீற்றமாகலை கடல். ஆனால் காற்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியல, நார்மலான காற்று. ஆனால் வந்து கடலோட சீற்றம் வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கடலோட சீற்றம் வந்து அதிகமாகிட்டே போகுது. கஜா புயலுக்கு இந்த டைமில் நாங்கள் இங்கே நின்று கடற்கரையை நின்று பார்க்கும்போது இவ்வளோ இது இல்லை. சரியா சரியா, நம்ம ஊரில் கீச்சாங்குப்பத்தில் வந்து இந்த கல் கடற்கரை ஓரமாக இந்த கல் கொட்டலனா இன்னும் கடல் நீர் வந்து ஊருக்குள்ளே வந்திருக்கும். அவ்வளோ பயங்கரமாக அடிக்குது கடல். மற்ற ஊர்லலாம் கல் இல்லாத ஊர்லலாம் கண்டிப்பாக வந்து கடல் வந்து ஊருக்குள்ளே வந்திருக்கும். எனக்கு என்ன நிலவரம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா வந்து நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கூட கேட்குறாங்க, எல்லாருமே சேஃபாக சேஃபாக சேஃபான்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவு எல்லாரையுமே சேஃபாக வச்சுருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சேஃபாக இருக்காங்க. அவங்கவுங்க இடத்துல சேஃபாக ரொம்பவே சேஃபாக இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நியூஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையுமே. முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே சேஃபாக தான் பார்த்துக்குறோம். ஆனால் கடலோட சீற்றம் வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அதிகமாக கடல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதை பாருங்கள். மற்ற ஏதாவது தகவல் தெரியுனாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, நான் அதுக்கு தகுந்தப்பில் நான் உங்கள்கிட்ட பதில் சொல்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி, எப்படி ஃபோன் நம்பர் அவ்வளோ பேருக்கு இதாகச்சுன்னு தெரில, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேராவது இருக்கும். இந்த 2-3 நாளில் ஃபோன் பண்ணி விசாரிச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்கும். ஃபோன் பண்ணி எல்லாருமே சேஃபாக நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷம், அது கேட்கறது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்து எங்களுக்கு புயல் நிலவரம் இது தான். இப்போ வந்து சாயந்தரம் நாங்கள் வீடியோ எடுக்கும்போது 4:30 நாங்கள் எல்லாருமே சேஃபாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் கடலோர சீற்றம் மட்டும் குறையவே இல்லை, அதிகமாகிட்டே வருது.